ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்கம் பக்கம் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சப்பாத்திக்கு சைட் டிஷ் வந்து முட்டை கைமா வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 5 முட்டை எடுத்துருக்கேன். கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிங்க, கொஞ்சம் உப்பு, ஒரு 2 சிட்டிகை. இதை நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போ வாணலியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இப்போ இந்த முட்டையில் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து இப்படியே நல்லா கலக்கி விட்டுக்குங்க. அவ்வளோதான். இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அது தனியாக எடுத்து வச்சுட்ட முட்டை, இப்போ மறுபடியும் ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றி அதில் சீரகம் போட்டுக்கலாம். அது 2 வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. அடுத்தது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பூண்டு அதிகமாக வச்சுருக்கேன், இஞ்சி வந்து 1 இன்ச் அப்படி தான் வச்சுருக்கேன். அதே மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது நல்லா வணங்கட்டும், இந்த பச்சை வாசமெல்லாம் போகணும். அடுத்தது தான் தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம தக்காளி ஒரு 4 தக்காளி எடுத்து நான் மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்திடலாம். இப்போ இது கூட நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். நம்ம முட்டையிலேயே முதல்ல சேர்த்திருக்கோம், அதனால அளவாக பார்த்து சேர்த்திக்கிங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கம்மியாக தான் போட்டிருக்கேன். அடுத்தது வந்து கொத்தமல்லித்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்குங்க. மட்டன் மசாலா வந்து 1/2 ஸ்பூன், கரம் மசாலா வந்து 1/4 ஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வந்து இதுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்திக்கிங்க. அவ்வளோதான், நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கடைசியாக நம்ம இதில் முட்டை சேர்த்திக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சோம் பார்த்திங்களா, இந்த முட்டையை வந்து கடைசியில் சேர்த்திட்டு கொஞ்சம் இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். அப்போ தான் இந்த சப்பாத்திக்கு கிரேவியாட்ட கிடைக்கும், அதனால நம்ம அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும், ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அவ்வளோதான், நம்ம முட்டை கீமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ மேலே கொத்தமல்லி தழை சேர்த்திக்கலாம்.
இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் நிறைய போட்டிருக்கேன், முட்டைக்கு முட்டை இது மாதிரி டிஷ்ஷும் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷும் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். கண்டிப்பாக எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் நல்லா அருமையாக வித்தியாசமான முறையில் முட்டைக்கீமா ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அக்கம்பக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கிய உணவு வாழ்க்கைக்கு நிறைவு. தேங்க்யூ.